பிஷப் ஹெர்மன் ரிச், பிரதர் எமில் ஒன்றான், பீட்டர் தாமஸ் இவர்களின் ஆன்மேடை பாஞ்சிற்காகவும், அம்லூர் புப்பு மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றிபலியாகவும், கபரியில் ஆன்மேடை பாஞ்சிற்காகவும், ஆண்ட்ரூஸ் 30வது பிறந்த நாளில் நன்றிபலியாகவும், மற்றும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் உலக அமைதிக்காகவும், குளூனி சிபிஎஸ்சி பள்ளியின் வளர்ச்சிக்கும், இரவின் செய்த அத்தனை நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும், கொடைகளுக்கு நன்றிபடியாகவும், ஜேவிய ஜோதியும் குழந்தை பெற வேண்டியும் ஜக்கோவும் ஆன்மேலை பாச்சிற்காகவும், ஆண்டனி ஷைனியும் ஆண்டோ ஜெய்சன் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் நன்றிபடியாகவும், சந்தன மேரி ஆன்மேலை பாச்சிற்காகவும், அந்தோணி சாமி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், கார்ல் மார்க்ஸ் உடல் நலம் வேண்டியும், ஸ்டாலின் பிரபாகரன் வீடு நல்ல முறையில் வாங்கவும் மாதாவுக்கு நன்றிபலியாகவும், மேலுமாக அன்னை நாடி தெரிய வந்திருக்கிற மனிதருடைய கருத்துகளுக்காகவும் சிறப்பாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களின் தெய்வீக திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தனியாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி அவற்றை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அன்பே உருவான இறைவா, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்திருளும். நேர்வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆற்றை செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக் கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8 இறை வசனங்கள் 12-17 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ் இயல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால்
தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவராம் தம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் தம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவார். நேர்மையானரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாரின் காப்பனராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர்தான் இறப்பு நின்று விடுதல் தர வல்லவர். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடியும். அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொடுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகி இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையல்லவா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர்.
திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவேன. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் ஒரு பெண்ணை குணமாக்கி விட்டாரே என்று சொல்லி இந்த தொழுகை கூட தலைவர் முணுமுணுக்கிறார். இந்த பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இந்த தொழுகை கூட தலைவர்களும் ஆண்டவர் இயேசுவும் இருக்கிறார். இந்த தொழுகைகளோட தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மக்களை விட திருச்சட்டத்தை, அவர்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அதிகமாக மதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சட்டத்தை விட மக்களை அதிகமாக மதித்தார். பரிசேயர்களும் தொழுகை கூட தலைவர்களும் திருச்சட்டத்தை மதித்தார்கள், ஆண்டவர் இயேசு மக்களை மதித்தார். ஆண்டவர் இயேசு விபிடியத்திலே அடிக்கடி வாசிக்கிறோம், பல இடங்களிலே வாசிக்கிறோம், சட்டத்தை விட மக்களை மதிப்போடு மாண்போடு வழி நடத்துகிறார். ஏனென்று சொன்னால், கடவுள் தொடக்க நூலில் மக்களை படித்த போது, முதல்ல ஆதாமை படித்த போது அவனை மதிப்போடு படித்தார், மாண்போடு பதித்தார், மதிப்போடு அவனை வழி நடத்தினார். தொடக்க நூலிலே மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான அத்துணைய பொருட்களையும், அவன் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் படித்து வைத்து விட்டு இறுதியில் தான், ஆறாம் நாளில் தான் கடவுள் மனிதனை படைத்தார். ஆகவே கடவுளுடைய திட்டம் மனிதனை மாண்போடு வழிநடத்த வேண்டும், மனிதனுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்பினார். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சட்ட அறிஞர்களும் இவர்கள் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும், மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய சட்டங்களுக்கு மதிப்பளித்தார்களே தவிர மக்களுக்கு மதிப்பளிக்கவில்லை, மக்களை மாண்போடு வழிநடத்தவில்லை. பொதுவாக இந்த யூத சட்டத்திலே 613 சட்டங்கள் இருக்கிறதா? இந்த யூதர்கள் எல்லாம், இந்த தொழுகைகளுடைய தலைவர்கள் எல்லாம், பரிசேயர்கள் எல்லாம் தங்களுடைய ஆடையிலே இந்த சட்டங்களை எல்லாம் சிறு சிறு காகிதத்தில் எழுதி கட்டி தொங்கவிட்டுக் கொள்வார்களாம். ஏனென்றால், நாங்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறோம், இந்த சட்டத்தினுடையாக எங்களுக்கு மீட்பு உண்டாகும், இந்த சட்டத்தின் வழியாக நாங்கள் கடவுளிடம் நேரடியாக சென்று விடுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சட்டத்தை மதிக்கவில்லை, சட்டத்தை விட மனிதனை மதித்தார், மனிதனை மாண்போடு, மனிதனை மாண்போடு அவர் மதித்தார் என்று இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சட்டங்கள் எல்லாம் இதற்கு, சட்டங்கள் எல்லாம் மனிதனை இவ்வுலகிலே வாழச் செய்வதற்காகத்தான் சட்டங்கள். நம்முடைய திருச்சபையிலே இப்போது இருக்கின்ற 1983 ஆண்டு உருவாக்கிய சட்டங்கள், திருச்சபை சட்டங்கள், 1752 சட்டங்கள் இருக்கிறது. இன்றும் இந்த சட்டத்தை, திருச்சபை சட்டத்தை தான் நம்முடைய திருச்சபை கடைபிடித்து வருகிறது. 1752 சட்டங்களை திருச்சபை கடைபிடிக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில சட்டத்திட்டங்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும், எல்லா வேளைகளிலும் அந்த சட்டத்தை நாம் கடைபிடிப்பது இல்லை. ஏனென்றால், அந்த சட்டத்தை விட மனிதனுடைய மாண்பு அவசியம், மனிதனை மக்களை மதிப்போடு நடத்த வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் இறந்து விட்டான் என்றால், திருச்சபை சட்டத்திலே அவருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த இறுதி சடங்கு, அடக்க சடங்கு நடத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, தவசு காலங்களில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே, இந்த ஈஸ்டர் நேரங்களிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அடக்க திருப்பலி நடத்தக்கூடாது என்று திருச்சபை சட்டம் சொல்லுகிறது. ஆனால் மக்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு, மக்களுடைய நலனை முன்னிட்டு திருச்சபை அதை நடத்த சொல்லுகிறது. இதே போலதான் மக்களே, இந்த யூதர்களும் தன்னுடைய சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய, மக்களுடைய நலனின் பொருட்டு, மக்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு,
மக்களை மதிப்போடு நடத்த வேண்டும் என்பதில் பொருட்டுதான் ஆண்டவர் இயேசு சட்டத்தை விட மக்களை அதிகமாக மதித்தார். அன்பார்ந்தவர்களே, அதே போல எதற்கெடுத்தாலும் சட்டங்கள் வரைமுறைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை வீணடிக்காமல் மக்களை மதிக்காமல் இருப்பதை விட மக்களை மதிப்போடு மாண்போடு நடத்த முயற்சி செய்வோம். சட்டத்தை விட மனிதனுடைய மாண்பு அவசியம். மனிதன் மிகவும் முக்கியமானவன் என்பதை உணர்ந்து மனித மாண்போடு அடுத்தவர்களை வழிநடத்த முயற்சி செய்வோம். இதைதான் ஆண்டவர் இந்த நற்செய்தி வழியாக நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடமாக கொடுக்கிறார். சட்டத்தை விட மனிதனை மாண்போடு வழிநடத்துவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக கேட்டதாக படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, உமது மகத்துவ தரும நாங்கள் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை மகிழ்வுடனே தருளும். எங்களுடைய பணி வாழ்வின் அடையாளமாக இதும் மாலேற்றப்பட்டு உமக்கு மென்பேடும்புகளை சேர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் இன்பக்குரிய செயலமாகும். ஏனென்றால் எங்கள் புகழறிவு மக்கு தேவை என்று நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது முதலடிக்கொடியால் தான். நாங்களுமை புகழ்ந்துரைப்பதால் அதை மாற்றமே ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீன்படிய பயன்படுகிறது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் அம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் மாற்றம். ஆகவே நம்முடைய தூயாவை விழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்பாடுகள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையிலைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகுது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்து. இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணிந்த ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டிய நினைவையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்று ஆண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அதி திருச்சபையில் சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் இணைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநலையினர் ஆகிய அனைவர் நினைவு கொண்டிருளும். எங்கள் அனைவரை அன்பு நிறைவு அடைய செய்திருளும். எங்களின் பானாண்டவரை இதோ தற்புதமான காலை வேலையின்மை நாடு திடீர்ந்திருக்கிறீர்கள். மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியமாண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக அந்த தெய்வீக திருப்பணி ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை எழுதாமல் எடுத்து பார்க்கும்படியாக கொண்டு மாண்டவரே. இது திருப்பணியில் வாசிக்கப்பட்ட எல்லா விதமான கருத்துக்களையும் பெருவிதமாக ஆசீர்வதி மாண்டவரே. இது உண்மை நாடு திரும்பியிருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி மாண்டவரே. இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதி மாண்டவரே. பள்ளிக்கு சொல்லுகிற குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதி மாண்டவரே. வாலிபே பெண்களையும் ஆண்களையும் ஆசீர்வதி மாண்டவரே. இதோ அவர்களுக்கு நல்ல தக்க பருவத்தில் நல்லதொரு வேலை வாய்ப்பினும் வலிமையான எதிர்கால வாழ்வையும் கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிற மாண்டவரே. இவங்க இருக்கிற எல்லா குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் ஆசீர்வதி மாண்டவரே. திருமணமான தம்பதிமார்களை ஆசீர்வதி மாண்டவரே. குடும்பத்திற்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை நீதி அமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிற மாண்டவரே. இதோ நல்ல மழையை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. இதோ இன்னும் அதிகப்படியான மழையை கொடுத்து எங்கள் விவசாயத்தை முன்னேற்றம் செய்துள்ள மாண்டவரே. விவசாய மக்களை எல்லாம் பரவிதமாக ஆசீர்வதித்துள்ள உண்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். உயிர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்து போனீங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திறன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். இறைவனின் கனி தாயான ஆட்சிமிக்க மரியாள அவருடைய கனவு புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணையான வாழ்வுடைய தோடமை கொண்டு உம் திருமணேசகிரசபடியாக உமை புகழ்ந்தைத்து வரமுறை உமையும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாவல் இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்று பெறும் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் ஏமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன், என் அப்போஸ்தலர்களுக்கும் அழிந்திரேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த பங்கிற்கும் அரை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதி மற்றும் சமாதானத்தையும் அழைத்து நடத்திருவரம் கொள்கிறார்கள் என்னென்று வாழ்ந்தாற்று செய்கின்ற நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவன் சமரி, இவரே உலகின் பாவங்களை பொக்குகிற தெய்வம், இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, இதோ நான் சட்டத்தை விட உங்களை தான் நான் அதிக மதிக்கிறேன், மதிப்பளிக்கிறேன், மாண்போடு வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிற தெய்வன் இவர். இவருடைய தெய்வீக திரு விருது கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றவர்கள்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உமது திருமகன் வழியாக நிறங்களுக்கு அளித்த மீட்பை இந்த திருவழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தின் அளவு நுண்ணை தன்மைகளை பகுத்தாயும் தொலைந்த பார்வை பெறவும் உம்மீது மாறா அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உடைக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதே பாராக. சட்டத்தை விட மனிதர்களை மாண்போடு வழி நடத்தி செல்ல சென்று வாருங்கள். திருபலை நிறைவேறேச்சு தலைமை தாயே.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. பிதாக்கும் சுதலுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருநாமமே, மரியாயின் மாசற்ற திருநாமமே, புனித சூசே பரி, புனித குழந்தை இயேசுவின் ரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்பந்த சகலே, இயேசு மரி சூசை. பெயராலே ஆமென் வாழ்த்து.